அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை 13/11/2022 பஞ்சமி திதி நாளை நள்ளிரவு 12:52 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. மேல்நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:18 வரை, அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:00 to 12:00 வரை, மதியம் 2:00 to 3:00 வரை, மாலை 6:00 to 7:00 வரை மற்றும் இரவு 9:00 to 10:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரன், மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான் வக்ரமாக, மேஷத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரனுடன் வக்ர செவ்வாய், துலாத்தில் சூரியன் புதன் கேது. இன்று என்ன செய்யலாம்? குழந்தைக்கு பெயர் சூட்ட, காது குத்த, வரன் வீடு பார்த்து வர, தங்க ஆபரணங்கள் மற்றும் வாகனங்கள் வாங்க, வாய்ப்பாட்டு நடனம் பயில, புது பதவி ஏற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, தனக்கு எதிரே உட்கார்ந்திருக்கிறவங்க மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்க, அடுத்ததாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க, எதை பற்றி பேச வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அபார சக்தி கொண்டவங்க நீங்கள் தாங்க. அடுத்தவங்களுடைய மன ஓட்டங்களையெல்லாம் நெறிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். தைரியமாகவும் சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. செல்வாக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. குடும்பத்திலேயும் எல்லா வகையிலுமே வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகுங்க. எதிர்பாராத திடீர் விருந்தாளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய நண்பர்கள் உறவினர்களோடு இன்றைக்கி பேசி சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும். குடும்பத்தினருடனும் இன்னைக்கு வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமும் இருக்கும், உங்களுக்கும் ஒரு மன நிறைவு இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா தடைகளும் நீங்கி மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, ஒருத்தவங்க நடைய பார்த்தே அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் நடை அப்படிங்கிறது என்ன? நாம் நடந்து போகிற நடை கிடையாது, நம்முடைய நடவடிக்கை இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் என்ன மாதிரி செயல்களில் ஈடுபடுறோம், நாம் எதில் வந்து ஆர்வம் காட்டுறோம், எந்த மாதிரியான காரியங்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்குறோம், இதெல்லாம் தாங்க நம்முடைய நடை அப்படிங்கிறது. ஒருத்தவங்களை பார்த்த உடனேயே அவங்களுடைய நடவடிக்கைகளையே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு யோகித்து உணரக்கூடிய அந்த யூக சக்தி உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே தொட்ட காரியங்கள் துலங்கும் நாளாக இருக்குதுங்க. சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். நல்லதாக வாழ்க்கை துணை அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க.
அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு சூடுபிடிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, மீண்டும் மீண்டும் பேச தூண்டும் அளவிற்கு மற்றவர்கள் மீது கருணை கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. மற்றவருடைய நலனில் அக்கறை ஆர்வம் கொண்டவங்க, ஈடுபாடு உடையவங்க நீங்கள் தாங்க. அதனால தான் சுற்றி முற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்றுன்னா உங்ககிட்ட ஓடி வந்து ஆலோசனை கேட்டுக்கிட்டு போவாங்க. ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 10:18 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் சோர்வு இருக்கும், அதுக்கு பிறகு நீங்கள் உற்சாகமாகிடுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:19 உங்களோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். லேசாக வயிறு வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தெரியும், பெரிய பாதிப்பில் இருக்காது. வாயு பதார்த்தங்கள் தவிர்த்துருங்க. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. யாருமே நமக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்குமே நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம குடும்பத்திலே இல்லை, அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டியிருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சோம்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, அநியாயத்தையும் அதர்மத்தையும் எடுத்த எடுப்பிலேயே தட்டி கேட்கறதுனால உங்ககிட்ட சின்னதாக ஒரு நாட்டாமத்தனம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. மற்றவங்கள வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உடையவங்க நீங்கள் தாங்க. எங்கேயாவது ஏதாவது தப்பு தவறாக நடந்தால் அதெல்லாம் வந்து சரிபடுத்துகிறவங்க, அதையெல்லாம் வந்து சீர்படுத்துகிறவங்க நீங்கள் தாங்க. தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும், அது சுப செலவுகளாக இருக்கும். குடும்பத்துக்காக செய்கிறோம், பிள்ளைங்களுக்காக செய்கிறோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, சரி இன்றைக்கி தான் நேரம் இருந்தது, அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுத்தோம். அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளாரையும் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பினை தானே அப்படின்னு இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. வியாபார விஷயங்கள் ஏதாவது புதுசாக பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாம். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கி மனநிறைவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் போனா போதுன்னு விட்டுருவீங்க. அப்புறமா கடைசி நேரத்தில் உட்காந்து அதை அப்படியே ராப்பகலாக உட்காந்து எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு பார்ப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை முதன் முதலாக செய்யாமல் ஆனால் கடைசி நேரத்தில் முயற்சி செய்து எல்லோரையும் முறியடித்து முதன்மை இடத்தை பிடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சந்திரனுடைய போக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி யோகாதிபதி செவ்வாயும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சொத்து விவகாரங்கள் இன்றைக்கி பேசலாம், சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கும் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க.
குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாகிறதுக்கான சூழல் இருக்குது. வியாபார விஷயங்கள்லையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. போகணும்னு நினச்சி போக முடியாமல் இருந்த கோவிலுக்கு இன்றைக்கி போய் வந்து நிம்மதியாகவும் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரங்களே, கதை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு பிடிக்கும், கதை படிக்கிறதுக்கும் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதே நேரத்தில் தன்னோட சொந்த கதை இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற சோகத்தை நீங்கள் என்றைக்குமே யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. நம்மோட விஷயம் நம்மோட போகட்டும், இதையே நாம் வந்து நாலு பேருக்கு சொல்லி அவங்களுடைய சந்தோஷத்தில் சங்கடத்தை புகுத்துவான, எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியாக நின்று சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் யோகாதிபதி சுக்கரனும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாருங்க. குரு பகவானின் அனுகிரகமும் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால பெரியவங்க மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், ஊர்லேயும் வந்து பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட திடீர் லாபத்தை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். பங்குதாரர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளோடு நெருங்கி பழகி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு குடும்பத்துக்காகவும் இன்றைக்கி நேரம் ஒதுக்கி சில விஷயங்களை பேசுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, இருக்கிறதுலேயே விலை அதிகமான பொருட்களை நீங்கள் விரும்பி தேர்ந்தெடுப்பீங்க. அதே நேரத்தில் சில நேரங்களில் சிக்கனமாகவும் இருப்பீங்க. திடீர்னு வாரி வீசி செலவு பண்ணுற நீங்கள் திடீர்னு வந்து சிக்கனமாக மாறுறீங்களேன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவிற்கு புதிராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே ஒரு தைரியத்தையும் ஒரு துணிச்சலையும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணவரவும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி தடங்களாகி நின்று போன பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். மனமிட்டு சில விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிப்பீங்க. வியாபார விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபமும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. திடீர்னு வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகமாகுங்க. பழைய நண்பர் ஒருவருடன் மனமிட்டு பேசி இன்றைக்கி மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கும் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, உடம்பே முடியலன்னாலும் மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டு தன்னுடைய அன்றாட கடமைகளை தெளிவாக செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை 10:18 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தான் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை, அதாவது ஞாபக மறதியால் தொலைச்சிடக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. யாராவது உங்களை பற்றி ஏதாவது விமர்சித்து பேசினா அதை அப்படியே பெருசாக எடுத்துக்காதீங்க.
உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன இருக்குது, யாராவது தவறாக பேசுனா அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், மதியத்துக்கு பிறகு வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, எல்லோருக்கும் எதிரிகள் ரொம்ப தூரத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் பக்கத்திலேயே இருக்கும். இருந்தாலும் அந்த எதிரிகள் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்குங்க. குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை 10:18 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பயணங்களின் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் நட்சத்திரப்படி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரங்க வியாபார விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் பீடத்துக்கு கூட இன்றைக்கி நீங்கள் போய் வர்றது நல்லது. பொதுவாகவே உங்கள் ராசி தனுசு ராசினாலே அது வந்து சித்தர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த புருஷர்கள் அதிகமாக அவதரித்த ராசியும் உங்கள் ராசி தான். அதனால் இன்றைய தினம் அருகில் இருக்கும் சித்தர் பீடத்திற்கும் சென்று வாருங்கள். இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால அந்த பாதிப்பிலே விடுபடுறதுக்கு கடலை உருண்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, ஒருத்தவங்க மேலே குத்தம் குறை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தாங்க. நாம் நினச்சா 5 ஒருத்தவங்களை பற்றி எது வேணாலும் குறை சொல்லலாங்க. ஆனால் அதே நேரத்தில் மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதாபிமான செயல் இருக்கு இல்லைங்களா, அந்த மன்னிப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் புரிந்து கொண்டு மறப்போம் மன்னிப்போம்னு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. சந்திரனோட போக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கிறதுனால தொட்டக்கா காரியங்கள் எல்லாம் துலங்குங்க. தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார ஒரு தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. வியாபார விஷயங்களும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். விஐபிகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைய தினம் நீங்கள் பேசலாம். அதெல்லாம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினம் அறிமுகமாகுவாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர் உறவினர்கள் திடீர்னு உங்களை அழைச்சு பேசுவாங்க. மனசுக்குள்ளார ஒரு ஆறுதலாகவும் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, குழாயில் இருக்கக்கூடிய நீர் குடத்திற்குள் வந்தவுடன் அது குடிநீராக மாறுவது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை தன்மையை மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. காலத்திற்கு ஏற்ற கோலம் வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஊரோடு ஒத்து போகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்குள்ளார பல வெவ்வேறு சிந்தனைகளை தரக்கூடிய நாளாக இருக்குங்க. கடந்து வந்த பாதையை நீங்கள் கவனித்து கொண்டே இருப்பீங்க. அடுத்தது எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம், அதுக்கு நாம் தயாராகிட்டோமா, அதுக்கெல்லாம் நாம் தகுதி ஆகிட்டோமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி சிந்தனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். ஒருவருக்கொருவர் அந்யோன்யமும் அதிகமாகுங்க.
அதே மாதிரி வியாபாரத்தில் சில வேலைகள்லாம் நீங்கள் புதுசாக செய்ய தொடங்குவீங்க. வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற சூட்சுமத்தையெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, நிறைய படிச்சிருந்தாலும் கூட படிக்காதவங்க கூட நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகுவீங்க. நாம் ரொம்ப படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மேதாவித்தனத்தெல்லாம் நீங்கள் எங்கேயுமே காட்டிக்கொள்ள மாட்டீங்க. அப்படிப்பட்ட தன்னடக்கவாதிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் இருக்கிறதுனால பிரச்சனைகள் சிக்கல்கள் எது வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசட்டு தைரியத்தையும் சனி பகவான் உங்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. இன்றைக்கும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரி பண்ணுவீங்க. வியாபார ரகசியங்கள் வெளியில் போகாத அளவுக்கும் இன்றைக்கி சில நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீங்க. அனுபவம் உள்ள சில வேலையாட்களை வேலையிலையும் இன்றைக்கி நீங்கள் உட்கார வைப்பீங்க. பணியில் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலர்லாம் அடுத்தவங்களை பார்த்து வயிற்றுச்சலில் புஸ்ஸு புஸ்ஸுன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் அவரோட தான் படித்தேன், நானும் வந்து இப்படி தான் இருந்துட்டுருக்கேன், ஆனால் அவர் பாரு எங்கேயோ போயிட்டார், என் கூட தான் வந்து சேனலில் வேலை பார்த்தாரு, ஆனால் இன்றைக்கி வந்து சினிமாவில் கொடிகட்டி பறக்கிறாரு, ஒரு படத்துக்கு இவ்வளோன்னு லாபம் பார்க்குறாரு, ஏன் தலையெழுத்து பாரு இப்படியே இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சிலர்லாம் சொல்வது உண்டுங்க. ஆனால் அந்த வெற்றி பெற்றவங்க மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு கண் திருஷ்டியிலேருந்து விடுபடணுங்க. அதே மாதிரி இந்த அலுத்துக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் ஒரு விதமான கண் திருஷ்டி எல்லாமே உண்டுங்க. அவங்களும் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூர தூக்கி போடணுங்க. பொதுவாக வந்து அடுத்தவங்க நம்மளை ஒரு ஏக்கமாக பார்க்குறாங்கள, அந்த ஏக்க பார்வை கூடாதுங்க. அதாவது எப்படியெல்லாம் இவங்க வளர்ந்துட்டாங்க, காரு வீடு அப்படின்னு சொல்லி பெருசாக வாழ்ந்துட்டுருக்காங்களே அப்படின்னு அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஏக்கமாக பார்த்த ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நமக்கு பிரச்சனை தொடங்க ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் மற்றவங்க முன்னால் நாம் போய் சில விழாக்களில் கலந்துக்கிட்டு வந்த உடனேயே பெரியவங்க வயதானவங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு எளிமையாக வந்து ஒரு கண் திருஷ்டி பரிகாரத்தை பண்ணிட்டு தான் அப்புறம் வீட்டுக்குள்ளாரே காலடி எடுத்து வைக்க விடுவாங்க. எங்கெங்கே இப்போல்லாம் பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களாம் தான் வெளியில் இருக்காங்களே, அப்படி இருக்கிறதுனால கண் திருஷ்டியை போக்கிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வீட்டு வாசலில் வந்து பௌர்ணமி அன்று நாம் வந்து பூசணிக்காய் கட்டி தொங்க விடுறது நல்லது. அதாவது உடைக்கக்கூடாது, அந்த கண் திருஷ்டி பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை நாம் வந்து கட்டி தொங்க விடுறது நல்லதுங்க. கற்றாழை இருக்குல்ல, அது பொதுவாக வந்து எல்லாருமே வீட்டு வாசலில் வந்து கட்டி தொங்க விடுறது நல்லது. ஆனால் அதையும் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து பண்ணுறது நல்லது, சந்திரன் ஓரையில் பண்ணுறது நல்லது. வெள்ளிக்கிழமையில் காலையில் பார்த்திங்கன்னா அந்த 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் ஓரையாகும். அந்த சந்திரன் ஓரையில் நாம் வந்து இந்த கத்தாழையை கட்டி தொங்க விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து எல்லா வகையிலுமே வந்து அந்த கண் திருஷ்டிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் நாம் எலுமிச்சம்பழத்தை வந்து வாசலில் கட்டி விடுறது நல்லது. அது காலையிலையும் கட்டலாம், மதியமும் கட்டலாம், உச்சி நேரம் தாண்டின பிறகு கட்டக்கூடாது, உச்சி வேளைக்கு முன்னாடியே கட்டிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் ஊமத்தங்காயை வாசலில் கட்டி தொங்க விடலாம்.
உமத்தங்காய் வந்து அந்த காம்போடு இருக்கணும். அதில் வந்து நாம் நூல் அல்லது சின்ன மெலிதான கயிறு கட்டி நாம் வந்து அதை கட்டி தொங்க விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி எளிமையான பரிகாரங்கள் ரொம்ப அப்படியே நாம் வந்து வாரி அரைச்சி காசை கொட்டி நாம் பரிகாரங்கள் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அதே போல் இந்த வெண்கடுகு இருக்கு இல்லைங்களா, அதுக்குன்னு ஒரு தெய்வீக சக்தி எல்லாமே உண்டுங்க. பொதுவாக பைரவற்றை போய் நாம் வந்து வேண்டிக்கிட்டோம்னா, நாம் வந்து கண் திருஷ்டிக்கு விளக்கெல்லாம் ஏற்றினோம்னா, நல்லெண்ணெய் விளக்கு, பூசணிக்காய் தீபம், இது மாதிரிலாம் விதவிதமாக ஏற்றக்கூடியவரெல்லாம் இருக்காங்க. அதனால் பைரவர் வழிபாடு நமக்கு வந்து கண் திருஷ்டியை வந்து போக்கக்கூடியதாக இருக்குது. நாம் வந்து சாம்பிராணி காட்டும் பொழுது அதில் வெண்கடுகும் கொஞ்சம் போட்டு காட்டும் பொழுது கண் திருஷ்டி எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எல்லாருமே நாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்திட்டோம்னாலே நாம் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அப்புறம் ஒரு ஃபோன் வந்தது, அப்படியே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் சரி, செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா நாம் வந்து சுற்றி போட்டுப்போம், குடும்பத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படின்னு சின்ன சின்னதாக நாம் வந்து கண் திருஷ்டி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லதுங்க. கண் திருஷ்டியிலிருந்து விடுபடுவோம், அழகு ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்துடன் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆதிவாரம் ஆகிய இன்றைய நாள் பழைய நண்பர்கள் உறவினர்களுடன் பேசி மகிழ்ந்திருக்கும் நல்ல நாளாகவும், குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழும் நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கேபி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.